ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷோபீஸ் டைரி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபிஷ் ஃப்ரையும் ப்ரான் ஃப்ரையும் பார்க்க போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டிஷ்ஷு. இது கிழங்கா மீன் ஃப்ரையு, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அடுத்து ப்ரான் ஃப்ரையும் போட்டிருக்கேன், அதுவும் பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரான் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்க அந்த முதுகில் இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் எடுத்துட்டு மஞ்சப்பொடி உப்பு போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். கிழங்கா மீனுன்னு சொல்லுவாங்க, நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக முள் இருக்கும், ஆனால் ரொம்ப சாஃப்டான மீன். ஸோ பார்த்து கழுவணும். ஃபுல்லாக க்ளீன் பண்ணி மஞ்சப்பொடி உப்பு போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் ஃப்ரை பண்ண போகிறேன். சரி, எப்படி ஃப்ரை பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல ப்ரானை வந்து மசாலா தடவி வச்சிடலாம். ப்ரான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டாச்சு. ஒரு சின்ன ஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி தான், வீட்டில் அம்மா அரைச்சி கொடுத்தது. ஸோ அது வந்து தேவையான அளவு. இது வந்து நான் இவ்வளோ எடுத்திருக்கேன், நீங்கள் பெரட்டி பார்த்தாலே தெரியும். இது வந்து 2 ஸ்பூன். அப்புறம் சோம்பு, சோம்பு வந்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன் மிக்சியில். ஸோ அது 1 ஸ்பூன். சோம்பு தான் நல்லா வாசமாக இருக்கும், அந்த நான்வெஜ் ஸ்மெல் எதுவுமே இருக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு தான் சோம்பு போடுறது. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. ஆல்ரெடி சீ ஃபுட்டில் அந்த அளவுக்கு உப்பு போடாதீங்க, லைட்டாக மசாலா போட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ அதனால கொஞ்சம் லைட்டாகவே உப்பு போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய், தண்ணி போட்டவே கூடாது, தண்ணி போட்டால் ஸ்மெல் அடிக்கும், ப்ளஸ் நம்ம வறுக்கும் போது பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடும். அதுக்கு பதிலாக வந்து கொஞ்சமாக எண்ணெய், எண்ணெயிலே அப்படியே பெரட்டிடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாத்தையும் ஒன்றா பிசைஞ்சிடலாம். இந்த மாதிரி எண்ணெய் போட்டு பிசைஞ்சு வச்சிங்கன்னா அந்த மசாலாலாம் வந்து பிரியவே பிரியாது. கடாயில் எண்ணெய் ஊற்றி வறுக்கும் போது இது வந்து பிரியாது. இதில் வந்து இஞ்சி பூண்டு விழுது போட்டதுனால இதோட டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்ஷு, ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். குயிக்காக பண்ணிடலாம். க்ளீன் பண்ணுறது தான் ப்ரான் வந்து கொஞ்சம் அந்த முதுகில் இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணுறது தான் கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் சீக்கிரம் ஊறிடும். நம்ம ஜஸ்ட் ஒரு செஞ்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுட்டா போதும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மசாலா தடவி வச்சாச்சு. இப்போ இது வந்து ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும், அதுக்கப்புறம் நம்ம வறுத்து பார்க்கலாம். மீன், இது வந்து கிழங்கா மீன், இது வந்து தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். இது வெறும் தக்காளி மட்டும்தான், ஒரு அரை தக்காளி. அதான் புளிப்பு டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். மீன் வறுவலுக்கெல்லாம் தக்காளி தான் போடுவாங்க எங்கள் வீட்டில், எங்கள் அம்மாவோட ஸ்டைலு. வந்து நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் மீன். சீ ஃபுட் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோம்பு தூள், சோம்பு நல்லா போட்டுக்கோங்க, நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும். மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மிளகாத்தூள், முதல்ல அதை கலந்து பார்த்துருங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு தேவைன்னா காரமோ உப்போ நீங்கள் போட்டுக்கலாம். எப்பவுமே ரொம்ப தண்ணியாக தண்ணி விட்டு பிசைஞ்சிட்டு அப்படின்னு அந்த மாதிரி பண்ணாதீங்க. தண்ணி ஊற்றினாலே வந்து அந்த ஸ்மெல் இருக்கும், ப்ளஸ் வந்து உடையும் மீன். போட்டுட்டு உப்பு, உப்பு போட்டாச்சு. இப்போ இதை பிசைஞ்சு வச்சிடலாம். இதில் எண்ணெய் போடலையா அப்படின்னு
டவுட் வரும். இதில் மோஸ்ட்லி எண்ணெய் போட வேணாம், இது இதுலேயே ஈரம் அதிகமாக இருக்கும். அந்த சதை பத்து இதெல்லாமே அதுலேயே எல்லாம் நல்லா பிடிச்சிக்கும். ஸோ இதில் எண்ணெய் போட வேணாம். அந்த மாதிரி ப்ரானு அதுக்கு தான் வந்து எண்ணெய் போட்டு பசைஞ்சு வச்சு அதுலேருந்து, ஏன்னா அதில் இஞ்சி பூண்டு விழுந்து போட்டிருக்கிறதுனால அது அப்படியே தனித்தனியாக வந்துடும். இதில் போட்டால் ஃப்ரை பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபிஷ்ஷும் வந்து ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை, ஒரு 15 மினிட்ஸ் ஊறினா போதும். இதுதான் வந்து ஃபிஷ் ஃப்ரை மசாலா தடவி வச்சாச்சு. இதை வந்து கொஞ்சம் ஒரு 20 மினிட்ஸ் ஊறட்டும், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஃப்ரை பண்ணி காட்டுறேன். ப்ரான் நல்லா ஊறிடுச்சு, 20 மினிட்ஸ் மேலே ஆயிடுச்சு நம்ம கலந்து வச்சு. ப்ரான் நல்லா ஊறிடுச்சு, இப்போ வந்து நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப எண்ணெயில் போட்டு பொரிக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வறுக்கிற மாதிரி வறுத்தா போதும். ஸோ அதுக்கு முதல்ல சட்டி வச்சுட்டு, இதுக்கு நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணலாம், நீங்கள் நார்மலாக வீட்டுக்கு யூஸ் பண்ணுற எந்த எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணலாம். நான் வந்து கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன், எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் இப்போ நல்லா சூடாயிடுச்சு, இப்போ இதை எல்லாத்தையும் அப்படியே அந்த எண்ணெயில் சேர்க்க வேண்டியது தான். இதை தனித்தனியாக பொரிச்சா அது தனியாக இருக்கும் டேஸ்ட்டு. இதை வந்து நான் இப்போ மொத்தமாக அப்படியே பொரிக்க போகிறேன். கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க, இல்லைன்னா அந்த மசாலா எல்லாம் வந்து அப்படியே தனித்தனியாக வந்துடும். கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க, அப்படியே தனித்தனியாக பிரித்து விட்டுட்டு அப்படியே விட்டுருங்க. அது அப்படியே ரோஸ்ட் ஆகும். அந்த சிக்கன் மட்டன் ஃப்ரை பண்ணுவோம்ல அதே மாதிரி தான், கொஞ்ச நேரம் ரோஸ்ட் ஆகட்டும். ஆயிலில் என்ன போட்டிருந்தா லேட்டாகவும் ஆகும், ஸோ இந்த மாதிரி பண்ணால் குயிக்காக பண்ணிடலாம். தனித்தனியாக வறுக்கும் போது நம்ம கொஞ்சம் டீப்பாக வறுத்துட்டோன்னா எறா வந்து ப்ரான் வந்து கொஞ்சம் ரப்பர் மாதிரி இருக்கும். இப்படி பண்ணோன்னா சாஃப்டாகவே இருக்கும், ரொம்ப வந்து அது ஹார்ட் ஆகாது, சாஃப்டாகவே இருக்கும். ஸோ நம்மளுக்கு தெரியும் ஓகே இந்த இந்த ஸ்டேஜ் போடுறோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும், அந்த ஸ்டேஜை நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். மீடியம் ஹீட்லேயே இருந்தால் நல்லாயிருக்கும், நல்லா ஸ்மெல் நல்லாயிருக்கு. இஞ்சி பூண்டு விழுது வாசனை வருது, அப்புறம் நம்ம போட்ட சோம்போட வாசனை வருது, ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், இதோட வந்து ரசம் சாதம் வச்சுட்டு இதை சாப்பிட்டா நல்லாயிருக்கும், சாம்பாருக்கு நல்லாயிருக்கும். ப்ரான் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம். ஸோ நான் இன்னைக்கு ப்ரான் ஃப்ரை பண்ணி காட்டேன், ஃப்யூச்சர் வீடியோஸில் நான் ப்ரான் ஒரு ஒரு டிஷ்ஷும் தனித்தனியாக போட்டு செஞ்சு காட்டுறேன். 10 மினிட்ஸ் ஆகும், வெயிட் பண்ணலாம். அப்படியே வெந்துட்டுருக்கட்டும், அப்படியே பக்கத்தில் இருந்து நீங்கள் உங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு, அப்போ நீங்கள் திருப்பி திருப்பி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த எண்ணெய்லாம் வந்து அந்த ப்ரானில் பரட்டிகிட்டே, அதாவது கொஞ்ச நேரம் விட்டு விட்டு அதை வந்து பரட்டி விடணும், திருப்பி திருப்பி விடணும், போட்டு கலக்கக்கூடாது, ஒன்று ஒன்றா திருப்பி விடணும். அப்போ வந்து அந்த எண்ணெயிலே வந்து அது நல்லா வெந்துடும், வெந்து அந்த மசாலாலாம் அதிலே ஒட்டியிருக்கு பாருங்கள், எதுவுமே வந்து பிரிஞ்சு வராது, கொஞ்சம் பிரிஞ்சு வரும், மீதியிலாம் அது மசாலா ஓடவே இருக்கும் பாருங்கள். எல்லாமே அப்படியே அதிலே ஒட்டியிருக்கு. ஸோ அப்படியே அதை பரட்டி கொஞ்சம் நேரம் ஆகும். சிம்லேயே வச்சு பண்ணுங்கள், இல்லைனா வந்து அடிபிடிச்சிரும், அதனால் சிம்மில் வச்சு பண்ணுங்கள். எண்ணெய் வந்து கொஞ்சமாக விடுங்க, சப்போஸ் எண்ணெய் வந்து பத்தலை அப்படின்னா பரவாயில்ல, எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். அதிகமாகிடுச்சுன்னா மசாலா எல்லாமே பிரிஞ்சு வந்துடும். ஸோ எண்ணெய் வந்து கரெக்டாக ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் விட்டு இதை போட்டு ஒரு பரட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்து எண்ணெய் நம்ம சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா அந்த ப்ரான் வந்து சுருண்டுச்சு,
மசாலாவும் வந்து எதுவுமே வந்து அப்படியே இருக்குது, நம்ம அப்படியே தொட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். ஸோ நல்லாயிருக்கும் இந்த டிஷ்ஷு. இது வந்து ரசத்து கூட வச்சா அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த மசாலா கூட அப்படியே தொட்டு அப்படியே சாப்பிடலாம், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதான் வந்து ப்ரான் ஃப்ரை. அப்படியே கொத்தமல்லி லைட்டாக அந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொத்தமல்லி தலை வந்து தூவிக்கலாம். தூவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ப்ரான் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் வந்து மசாலா தடவி ஊற வச்சு ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு, நல்லா ஊறி இருக்கும். இப்போ இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் எல்லாம் வைக்கலை, வெளியவே தான் ஊற வச்சேன். இப்போ இதை எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் அதிகமாக ஊற்றி வறுக்கணும்லாம் இல்லை, மீடியமாக கொஞ்சமாக ஊற்றிட்டு ரெண்டு ரெண்டாக போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். லைட்டாக மீன் அப்படியே கரைக்கி போடுங்க, பாத்து திருப்பணும் இல்லைன்னா உடஞ்சி போயிடும். பாத்து திருப்பிக்கோங்க, இல்லைன்னா தவாவில் போட்டு கூட கொஞ்சமாக எண்ணெய் விட்டு விட்டு வறுக்கலாம். ஆனால் இந்த மீன் வந்து இந்த மாதிரி வறுத்தா தான் நல்லாயிருக்கும். இப்போ சங்கரா அந்த மாதிரி மீன்லாம் அந்த மாதிரி வறுத்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். மீடியமான நெருப்பு, மீடியமான ஃப்ளேமில் இருக்குது, மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே மீன் வந்து எப்படி இது வெந்துருச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ மீன் போட்டு தான் எவ்வளோ அந்த நொர மாதிரி வருது, பொரியுது. அந்த பொரியறது வந்து கொஞ்சம் கம்மியாகும். அந்த பொரியறது கம்மியாச்சுனாலே மீன் உள்ளே ஃபுல்லாக வெந்துருச்சு அப்படின்னு நம்ம எடுத்துடலாம். மீன் எப்பவுமே ரொம்ப அப்படியே வறுக்கக்கூடாது, ரொம்ப ஃப்ரை பண்ணக்கூடாது. கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும்போது எடுத்து சாப்பிட்டா தான் அதோட உண்மையான டேஸ்ட்டு தெரியும். மேலெல்லாம் இவ்வளோ அழகாக வந்து அந்த நம்ம போட்ட மசாலா நம்ம எதுவுமே தண்ணியெலாம் சேர்க்கல, அப்படியே மீனில் போட்டு கலந்து வச்சதுதான். கொஞ்சம் கூட அந்த மசாலா வந்து எண்ணெயில் இறங்கலை, அது வந்து எண்ணெய் வந்து அதில் மிளகா அந்த தூளோட கலர் தான் இறங்கியிருக்கு. ஆனால் பிரியவே இல்லை, மீன் விட்டு பிரியவே இல்லை, அப்படியே எல்லாமே அதுலேயே இருக்கு. ஸோ இப்போ இதே மாதிரி எல்லாம் ஃப்ரை பண்ண வேண்டியது தான். இதே மாதிரி ஃபிஷ் நல்லா கோட்டாக இருக்குது, நல்லா வெந்திருக்கும், பார்த்தாலே தெரியுது. அந்த பொரியது வந்து கொஞ்சம் மீன் இருக்குது, கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ வந்து இந்த மீனை எடுத்துடலாம் எண்ணெயிலேருந்து. வாழல வைக்கும்போதே அப்படியே இந்த வாசனை வருது. இப்போ இதே மாதிரி எல்லா மீனையும் பொரிக்க வேண்டியது தான். ஃபிஷ் ஃப்ரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ப்ரான் ஃப்ரையும் ஃபிஷ் ஃப்ரையும் ஒரே வீடியோவில் போட்டிருக்கேன். நான் ஃபர்தராக நிறைய வீடியோஸ் போடணுன்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.